வள்ளுவ பெருமானின் பெருமையை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஞானிகளை திருவடி பூஜை செய்யணும் எண்ணம் இல்லை, புண்ணியத்தை தேடிக்கொள்ள ஒன்றே எண்ணம் இல்லை. கடவுள் யாருண்டி தெரியவில்லையா? இறந்த உயிர் தமிழ் மீட்டி எழுப்பிவிடல் வேண்டும். அவனை எழுப்பணும். ஏ மனிதா, இங்கே வா, எவனை படிச்சிருக்கிறான், எவ்வளவு படிச்சிருக்கான், அவன் கல்வியை கொண்டு குப்பையில் போடுறான். என்ன என்ன அப்படி சொல்ற, இவ்வளவு பண்ணப்படு, உன் படிப்பு பயன்படாது தம்பி, மகனே உன் படிப்பு பயன்படாது. என்ன காரணம்னா, என்றாவது ஒருவன் ஞானிகள் இருக்கிறார்கள் ஆட்சி பெறவும் நினைச்சியா நீ? அது நினைக்கும் வரையில் செத்த வந்தான் நான். வள்ளுவன் சொன்னான், கட்டதினால் ஆயவேனன் கொள் வாழறிவன் நற்றால் தான் கட்டி எடா பையன் கேட்டான். தூய்மையான அறிவன் திருவடியை பற்றாவிட்டா நீ கற்றி என்ன பையன் கேட்டான். அதுவரை இறந்த உயிர் தமிழ் மீட்டி எழுப்பிவிடல் வேண்டும். அவன் இறந்த உயிர் தமிழ் மீட்டி எழுப்பிவிடல். எப்பாவது இதை இந்த பதிவு செய்யப்பட்ட இந்த பதிவுநாடாவே கேட்டால் தெரிஞ்சுக்குவான். ஓஹோ, செத்தவன் திருவருள், புண்ணியத்தை பற்றி சிந்திக்காதவனும், எல்லாம் வல்ல பரம்பூரிலே அடைவிருங்க என்ன இல்லாதவனா செத்தவன் அர்த்தம். இதை பதிவுநாடாவை கேட்கிறவன்லாம் புழைச்சிக்கலாம். விரும்பி கேட்டால், பக்தியோடு கேட்டான். இந்த பதிவுநாடாவே ஒருத்தர் விரும்பி கேட்டால் அவன் புழைத்து கொண்டான், பிழைத்து கொண்டான், இல்லை செத்தவனாக மாறிடுவான். அது முன்னே சொன்னோம், வயதான செத்தவனை எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, அது தேவையில்லாத ஒன்று. இருக்கிற செத்தவனை எழுப்பணும். இதுதான் இந்த பாடலெலாம் வந்துகிட்டு இருக்கு. பிற்காத்து பின்னே பிற்காத்து ஒன்று, இறந்த உயிர் தமிழ் மீட்டு எழுப்பிவிட வேண்டும், நையாத வண்ணம் உயிர் காத்திடுதல் வேண்டும், நைந்து போகக்கூடாது. தவசிகள் வந்து சொன்னதை செய்ய வேண்டும். தூங்கக்கூடாதுன்னு தூங்கக்கூடாது. எனக்கு இப்போ நாலு நாளைக்கு நான் வெறும் பழம் தான் சாப்பிட்றேன். இதை விட்டுட்டு ஆசைப்பட்டோம்னு அடுத்த உணவில் ஏதாவது அந்த பால் சாப்பிடணும் சாப்பிட நினைத்தால் உடம்பு நெஞ்சி போகும். நைந்து நைந்து போனால் இப்போ கவுரு ரொம்ப கவுரு இழுத்து பார்ப்பாங்க, இழுத்து பார்த்தா நெஞ்சு போச்சுன்னா அதோடு போகும். ஆக இந்த உடம்பு நெஞ்சி போகக்கூடாது. தலைவனால் விதிக்கப்பட்ட உணவை சாப்பிடணுமே தவிர அதை இதையும் சாப்பிடக்கூடாது. வேண்டாம் எடுத்துக்கணும். நையாத வண்ணம் உயிர் காத்துடுறது. உடம்பு நெஞ்சி போனால், உடம்பு நலிந்தால் மெலிந்தால் கெட்டு போனால் உயிர் இருக்க முடியுமா? உடம்பை அனுச்சைத்தானே உயிர் இருக்க முடியும். உடம்பை உடம்பு திடமாக இருந்தால் உயிர் நிற்கும். கண்ட உணவை சாப்பிட்ட உயிர் நிற்குமா? தீனியின் மேல் ஆசை கொண்டு திறமும் கெட்டு, அகசேஷ தீனியின் மேல் ஆசை கொண்டு திறமும் கெட்டு, செத்திறந்து செத்திறந்து ஜனியாதைகள் நல்லா சாப்பிட நினைத்த நாங்கள் நினைத்தேன்னா எங்களுக்கு உணவுல போட்டால் பட்னி போடணும். நாலு மாதம் ஆச்சு, நாலு அஞ்சு மாதமாக நாங்கள் காலையில் மூணு நாலு பழம் சாப்பிட்டோம், சாயந்தரம் ஆறு மணிக்கு நாலஞ்சு பழம் சாப்பிட்டோம். இடையில பச்சைத்தேன் தான் சொல்லிட்டேன், பஞ்சை தான் குடிப்போம். அது எதுக்கு ஐயா போய் பட்னி கிடைக்கிறேன்னா? உடம்பை ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.